ரொம்ப நாளாக வந்து ஒரு டேங்க் செட்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கனவு மீன் இருந்துச்சு. ஸோ அதுக்காண்டி ஒரு 2 feet டேங்க் வந்து அழகாக செட்டப் பண்ணி முடிச்சிட்டேன். என்ன மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிச்சாடின்னு சொல்லிட்டு ஒரு டிராஃப் சிக்லேட் தான். ஸோ ரொம்ப சின்னதாக 3.5 inches தான் வளரக்கூடிய மேக்ஸிமம் வளரும். இது நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 2 inches எடுத்து வரும். இது பார்த்திங்கன்னா சேலத்தில் ஆர்டர் போட்டுருக்கிறேன். இது ஈஸியாக குளத்தூரில் கிடைக்கக்கூடியது தான், பட் ஆனால் பார்த்திங்கன்னா குளத்தூரில் வெறும் மேல்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து சேலத்தில் ஆர்டர் போட்டு அவர்கிட்ட 3 male 3 female வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்கிறேன். இதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு நம்மளுடைய பீட்டா டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டு ஒரு வீடியோ எடுத்துருக்கிறேன். அதோட டெயில் பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தியாக இருக்கும். மேல் ஃப்ரண்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மேல், அதுக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபீமேல். மேலோட டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நல்லா லென்த்தியாக வரும். ஸோ இது 2 inches தான் மீன் இப்போ வந்திருக்குது நமக்கு. பட் இதோட மேக்ஸிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 inches 3.5 inches அவ்வளோதான் அது வளரும். பட் ஆனால் ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு செமி அக்ரெசிவ் ஸ்பீசியஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப அக்ரெசிவாக இருக்காது. ஆஃப்ரிக்கன் செக்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அக்ரெசிவாக இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு செமி அக்ரெசிவ் தான். நம்ம இதை கொண்டு போய் கப்பி ஸ்டேங்கில் ஆட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா சான்ஸே கிடையாது. கப்பியெல்லாம் இது வேட்டையாடிடும். ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு அதை காப்பாற்றிக்க முடியக்கூடிய மீனுங்க இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மீனுங்களோட இதை ஆட் பண்ணலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 days ஆகிடுச்சு. ஸோ எனக்கு வந்து நல்லாவே செட் ஆகிடுச்சு. ஃபுட்டுன்றத பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. வெறும் டெட்ராபிட்ஸ் தான் இப்போதைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். மீட்டி ஃபுட்ஸும் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அந்த ஃப்ரோசன் ஆர்டிமியா, அதுக்கப்புறம் பிளட் வாம்ஸ் இதெல்லாம் கொடுக்கலான்றாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து ஈஸியாகவே ப்ரீட் ஆகிடும். ஸோ ப்ரீட் ஆகிறதுல எந்த ஒரு சிரமமே இருக்காது போல இருக்குது. ஸோ அதனால் நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுனால தான் 3 pairs எடுத்திருக்கேன். 3 male 3 female பார்த்து எடுத்துருக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ்.